பாருங்களேயா. நன்றி நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிசினஸ் அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம டீம்ல எத்தனை நபர்கள் நேற்றைக்கு இணைந்தார்கள், நம்ம பிசினஸுக்குள்ள நம்ம டீம்ல எத்தனை நபர்கள் புதிய நபர்கள் வந்தார்கள், எவ்வளவு யூஎஸ்டி ஃபார்மிங் செய்தார்கள், எல்லாமே நான் கரெக்டா வைத்திருக்கிறேன். காரணம் என்ன, என் ஐடியில நான் அதிகமான நேரம் கவனம் செலுத்துகிறேன். நீ பாருங்க என் அன்பு நண்பர்களே, நேற்றுக்கு நம்ம பிசினஸ்ல லாபம் வருவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது, ஆனா நஷ்டம் வருவதற்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, அந்த வழிகளை நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக நேற்றுக்கு 44 நிமிடங்கள் பேசின வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும். எத்தனை நபர்கள் அந்த வீடியோவை திரும்ப போட்டு கேட்டீர்கள், தயவு செஞ்சு சொல்றேன். இது நம்மளுடைய லைஃப் பிசினஸ். ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஃப்ரீயான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து 44 நிமிடங்கள் அந்த வீடியோ ஓடும். ஹேண்ட்செட் போட்டு கவனமாக கேளுங்கள். நான் பிசினஸ்ல என்ன தவறு நான் செய்கிறேன், நீங்க புதிய நபர், நான் எந்த தவறும் செய்யல ஐயா, அப்படி இருந்தாலும் அந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நேற்றுக்கு நம்ம ஒரு பார்ட் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம இரண்டாவது ஒரு பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வருமானம் தருகிறவர்கள் இன்ஆக்டிவாக மாறிவிடுவார்கள் இருக்கிறார்கள். இன்ஆக்டிவாக மாறிவிடுவார்கள். எப்படி இன்ஆக்டிவாக மாறுகிறார்கள், அவர்கள் இன்ஆக்டிவாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, பண்ணிட்டேன். இன்ஆக்டிவ் யூசர் இருக்கிறார்கள். ஏன் வீடியோ வரும், ஒயிட் கலர்ல இருக்கும், அந்த ஒயிட் கலரை டச் பண்ணுங்க, உங்க செல் முழுவதுமாக அந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் வந்துவிடும். இன்ஆக்டிவ் யூசர் யார், இன்ஆக்டிவ் யூசர், அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். பாருங்க, ஒரு நபர் 100 ஃபார்மிங் பண்ணியிருக்கிறார், 100 யூஎஸ்டி ஃபார்மிங் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 0.25 வைத்து அவருக்கு கிடைக்கிறது. ரெஃபரல் டீம் நிறைய எடுக்கிறார்.
ரெஃபரல் ரிவார்ட் அதிகமாக கிடைக்கிறது. நாட்கள் போகிறது, 100-200 ஆக மாறுகிறது. கவனிங்க, நம்ம நினைக்கிறோம் ஒரு நபர் 100 செய்தால் 800 நாட்கள் அவரிடம் இருந்து வருமானம் வரும் என்று நினைக்கிறோம். இல்லை, முதல்ல 800 நாட்கள் வருமானம் அவருக்கு கிடைக்கும், 190 நாட்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதுலயும் 190 நாள் மட்டுமல்ல, இந்த ஐடியா பாருங்க, இந்த ஐடியா பாருங்க, 100 அவர் பண்ணியிருக்கிறார், 200 அவருக்கு வரணும், ஒரு 10 USD ஒவ்வொரு நாளும் அவருக்கு வருகிறதாக நினைத்துக் கொள்ளுங்கள். 20 நாள் 10 வச்சு 200 ஆயிடுச்சு. அப்ப அவரு 100க்கு 200 கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். 0 இன்ன ரிவார்டு பாமிங்ல அந்த 200 போயிரும். உங்களுக்கு 21வது நாளுக்கு பிறகு வருமானம் வராது. அவர் டீம் எடுத்திருந்தால் உங்களுக்கு 0 காட்டும். யோசித்து பாருங்கள், ஒரு நபரிடம் இருந்து மட்டுமா எனக்கு வருமானம் வரவில்லை? இல்லை இல்லை, பெரிய நஷ்டம் நமக்கு காத்திருக்கிறது. இன்னைக்கு பீப்புளால் பெரிய நஷ்டம் நமக்கு காத்திருக்கிறது. எப்படின்னு பாருங்க, அவர் நீங்க 20 பேரை அறிமுகப்படுத்திருக்கீங்க, 20 பேரை. இந்த 20 பேரை அறிமுகப்படுத்தியதின் விளைவு 20 லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாத்தீங்களா, ஆனா உங்க 20 பேர்ல ஒரு நபர் இன்ஆக்டிவாக மாறிவிட்டால் அவரிடமிருந்தும் உங்களுக்கு வருமானம் வராது. அதை விட பெரிய நஷ்டம், 20வது லெவல் முழுவதும் உங்க டீமில் இருந்து உங்களுக்கு வருமானம் வராது. அப்ப என்ன செய்யறது? நஷ்டம். அந்த இன்னைக்குவான நபரிடமிருந்து மட்டுமல்ல நமக்கு வருமானம் வராமல் இருப்பது, அந்த 20வது லெவல் முழுவதும் நமக்கு வருமானம் வராது. சரி, நான் 20வது லெவல சொல்றேன், நீங்க ஒரு 10 பேரை அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, ஏன் ஒரு 5 பேரை அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, 5 பேரை அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, 5 லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனா அந்த ஒரு நபர், 5 பேர்ல ஒரு நபர் இன்ஆக்டிவாக மாறிவிட்டார், ஒரு நபர் மாறிவிட்டார் என்றால் அவர் மட்டும் மிஸ் ஆனது மட்டுமல்ல, உங்களுக்கு 5வது லெவலில் இருந்தும் வருமானம் வராது. அதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஆகக்கூடாது என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களே,
இந்த பகுதியானது நேற்றுக்கு நடந்த புரோகிராமனுடைய தொடர் பகுதி தான். வார்த்து டூ நிறைய இருக்கு, வார்த்து த்ரீ போர் ஃபைவ் நிறைய இருக்கு. இன்னைக்கு பார்த்து டூ தான் பார்க்கிறோம். உங்களுக்கு நஷ்டம் எப்படி வருதுன்னு தெரியாது. ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல இன்ஆக்டிவ். இந்த இன்ஆக்டிவ் பீப்புள், ஒரு நபர் உங்க டீமில் வந்தார் என்றால் அவருடைய ஐடி நம்பர், அவருடைய ஒரு அச்சு உங்க ஐடியில் இருக்காது, எல்லாமே மாறிவிடும். அவர் உங்க டீம்ல இருந்தாருன்னு ஒரு தடம் கூட இருக்காது. ஹலோ, உங்களுக்கு வருமானம் தந்து கொண்டிருந்தவர் இன்னக்கியூவாக மாறினார், வருமானம் நின்று போச்சு. அதன் பிறகு அவர் எப்படி இருப்பார், அவருடைய ஐடி நம்பர் என்ன, எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஹலோ, புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். யார் அவர், எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு வேலட் ஆரம்பிச்சு சீட் பண்டிங் பண்ணி ஃபார்மிங் பண்ணி வருமானமை உங்களுக்கும் தந்து வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் அவர் ஒரே ஒரு தப்பு செய்தார். இந்த மாதிரிப்பட்ட புரோகிராம் அட்டன் பண்ணவில்லை. அதனுடைய விளைவு, ஒரு டைம் 100 பண்ணிருக்கிறேன், ஒரு டைம் 500 பண்ணிருக்கிறேன், அந்த 500 முடிந்த பிறகு எனக்கு வருமானம் வராது என்கிறது அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினைப்பார், நான் பெரிய டீமை கொண்டு வந்துட்டேன், எனக்கு வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அவர் வேற இடங்களில் சுத்தி கொண்டிருப்பார். வருமானம் வராது. அவருக்கு மட்டுமா? அவரை அறிமுகப்படுத்திய உங்களுக்கு வருமானம் வராது? உங்க 20 லெவல்ல யார் யார் இன்னக்கியூ ஆகிறார்களோ அவர்களிடமிருந்து உங்களுக்கு வருமானம் வராது. அதைவிட முக்கியம், அவர் நம்ம ஐடியில இருந்தாருன்னு ஒரு ஆதாரமும் உங்க ஐடியில் இருக்காது. வருமானம் தந்து கொண்டிருந்தார், 500 பண்ணிருந்தார், பெரிய டீமை கொண்டு வந்திருக்கிறாரு, எந்த டீடைல்ஸும் அவரை பற்றி உள்ள டீடைல்ஸ் உங்க ஐடியில் இருக்காது. நம்ம 3வது வருடத்தை தொட போகிறோம். லாபம் ஒரு பக்கம் வர, ஒரு பக்கம் நஷ்டம். நோ, தெரியாமல் புரியாமல் ஒரு பக்கம் நஷ்டம், ஒரு பக்கம் லாபம். நோ, வேற எம்எல்எம் பிசினஸ் போல இந்த பிசினஸ்க்குள்ள நான் வந்துட்டேன், என்னுடைய செல்ஃபார்மிங் மட்டும் நான் சரியாய் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்றால் வரும், ஆனா வராது. லாபம் ஒரு பக்கம் வரும், நஷ்டம் ஒரு பக்கம். கூடுகிறதும் நமக்கு தெரியாது, குறைகிறதும் நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும், இதுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்திலிருந்து நம்ம தப்ப என்ன செய்யலாம்,
அதை தான் நம்ம இன்னைக்கு இரண்டாவது பார்ட்டாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மூணு வருடங்கள் தொடப்போகிறோம். இனி நாளைக்கு 30 வருடமாகும், 300 வருடமாகும். இந்த பிசத்தி இருந்து கொண்டிருக்கும். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைகள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு லாபம் மட்டும் அனுபவிப்பது மட்டுமல்ல, நஷ்டத்தையும் தடுக்க வேண்டும், தடுக்க கத்துக் கொடுக்க வேண்டும். அந்த இன்னைக்கு பீப்பிள் யா என்று நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். எப்படி அடையாளப்படுத்துவீங்க பாக்கலாமா? என் அன்பு நண்பர்களே, நேத்திக்கு போட்ட வாட் ஒன் வீடியோ பிவிசி மெட்டா ஸ்டார் என்கிற யூடியூப்ல வரும், வந்துட்டு இருக்கு. அதை முழுமையாய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தாதான் நமக்கு நல்லா புரியும். இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள் நிறைய விஷயம் புரியாமல் இருக்கலாம். நீங்க பார்ட் ஒன் வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் டூ உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம இந்த பேசுற இந்த புரோகிராம நமக்கு வீடியோவில் வரும். சரி, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறது நம்ம டீம்ல இன்னைக்கு பீப்புள் வரக்கூடாது, வந்தால் அவர்களை கண்டுபிடிப்பது எப்படி, கண்டுபிடிக்க நான் என்ன செய்ய வேண்டும், அதை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். சரிங்களா அன்பு நண்பர்களே, நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். லேப்டாப் வாங்குங்க, உங்க டீம் டீடைல்ஸ் லேப்டாப்ல பதியுங்கள் என்று சொல்லுகிறோம். சிலர் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், லேப்டாப் வாங்கியிருக்கிறீங்க. நீங்க லேப்டாப் வாங்காத நபராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க வாரிசனுடைய வாழ்க்கை முழுவதும் பிவிசி மெட்டால எந்த விதமான நஷ்டமும் வராமல் லாபம் வந்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் லேப்டாப் வாங்க முடியலையா? நான் சொல்ற விஷயத்தை செய்யுங்கள். இந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கிக்குங்க. இந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கிக்குங்க. சார், உங்களுக்கு டீம் நிறைய இருக்கு, நீங்க பெரிய புக்கா வாங்கியிருக்கிறீங்க. எனக்கு டீம் இல்லையே, நான் பெரிய புக்கு வாங்கணுமா? வாங்கணும். காரணம், நாளைக்கு உங்களுக்கு பெரிய டீம் வரும். இந்த வேலையை நீங்கள் செய்தால் உங்க டீமில் வரும் நபர்கள் ஒரு நபரையும் மிஸ் பண்ணாம நீங்க பாதுகாத்தால் உங்க டீம் பெரிதாக வளரும். இந்த புக்கு பத்தாது, இந்த புக்கு பத்தாது, இதை விட பெரிய புக்கு வாங்க வேண்டிய நிலை வரும். புக்கு வாங்கிட்டோம், புக்கு வாங்கியாச்சு. நேற்றுக்கு வீடியோல நம்ம பேசினோம், புக்கு வாங்குங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு பேசுறேன். நான் ஏதோ எனக்கு வருகிற வருமானம் போதும் என்றிருந்தால் நீங்க இந்த வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். வருகிற வருமானம் வரட்டும், லாபம் வர்றது வரட்டும், ஆனா நஷ்டம் போகிறது போகட்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வேலைகள் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்க மொபைல ஓபன் பண்ணி என்ன வருமானம் வருகிறது என்று மட்டும் பார்த்துக் கொண்டிருங்கள். அன்பு நண்பர்களே,
20 டெய்லி இன்கம் வருகிறது, 20 டெய்லி இன்கம் வருகிறது. இன்னைக்கு புது என்ட்ரி ஆயிருக்கு, டீம்ல வேலை நடந்திருக்கு, ஆனா நாளைக்கு 21 யுவத்தியாய் மாறணும். ஆனா நாளைக்கும் 20 தான் வருது. என்ன காரணம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு வருமானம் பிசுஞ்சு நடக்குது, வருமானம் கூடவில்லை, பிசுஞ்சு நடக்குது ஆனா வருமானம் கூடல. என்ன காரணம்? பிசினஸ் குறைகிறது, வருமானம் குறைகிறது, இங்கு கூடுகிறது, இங்கு குறைகிறது, ரெண்டும் சேர்ந்து ஒரே நிலையில் நிற்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமா? இந்த புத்தகம் வாங்குங்கள். வாங்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்க ஐடியா ஓபன் பண்ணி ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டஸ் போயிட்டு ஆல் எலிஜிபிள் வைத்து, அங்க நம்பர் இருக்காது, நம்பர் நீங்க தான் போடுறோம். நம்பர் போட்டு இந்த புத்தகத்தில் எழுத வேண்டும். நீங்க அங்கிருந்து என்ன தகவல் எடுக்க முடியும்னா, ரெண்டு தகவல் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒன்னு ஐடி நம்பர், இரண்டாவது அவங்க எத்தனாவது லெவல் உங்களுக்கு. இது மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். நீங்க இந்த புத்தகத்துல அந்த ரெண்டு டீடைல்ஸையும் எழுவதற்கு முன்பாக நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, சரியா? ஃபுல்லா நம்பர் எடுத்தாச்சு, உங்க ஐடியில பாக்குறீங்க 130 ஆல் எலிஜிபிள் கேட்கிறது, 130 ஆல் எலிஜிபிள் கேட்கிறது. இங்கே நீங்க 130 வைத்திருக்கிறீர்கள். அந்த 130வது ஐடி நம்பர் என்ன எழுதி இருக்கிறீர்கள்? அடுத்து 31 வருது, 32 வருது, அந்த ஐடி நம்பர் எல்லாம் இந்த புத்தகத்தில் நீங்கள் எழுதுகிறீர்கள். 32 ஐடி நம்பர் இருக்கு, ஆனா புத்தகத்துல 32 காட்டுது, ஆனா உங்க ஐடியில கடைசி ஐடி அதுதான் காட்டுது, ஆனா 31 காட்டுது. அப்ப எப்படி? நான் இந்த ஐடியை பார்த்துதான் 132 எழுதிட்டேன். 132 ஐடி இங்க இருக்கு, லாஸ்ட் ஐடி இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு, ஐடியிலையும் ஒரே மாதிரி இருக்கு, புத்தகத்திலும் ஒரே மாதிரி இருக்கு, ஐடியிலையும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா டோட்டல் 131 காட்டுது. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு நபர் இன்ஆக்டிவ். யார் அந்த இன்ஆக்டிவ்? நம்ம குடும்பத்திற்குள் வந்துட்டு லாபத்தை அனுபவித்துட்டு, லாபத்தை எனக்கு தந்துவிட்டு, இப்பொழுது நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில் போன நபர் யார்? கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? அப்போ அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன். என்னன்னா, நீங்க உங்க புத்தகத்துல என்னெல்லாம் எழுதினீங்க? நம்பர் போட்டீங்க. நம்பர் போட்டதுனால தான் இன்னைக்கு கண்டுபிடித்தோ, சோ அது பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்குன்னு தெரிஞ்சாச்சு,
யாரு எந்த லெவல் தெரியாது. இப்ப புத்தகத்தில் எழுத வேண்டியது அதை சொல்றேன். முதல்ல நம்பர் போட்டோ, இரண்டாவது ஐடி நம்பர் எழுதினோ, மூணாவது அவர் எத்தனை லெவல் எழுதினோ, இதை நம்ம எழுதியாச்சு, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மூணு விஷயங்கள். நாலாவது நீங்க எழுத வேண்டியது என்னன்னா, ஒன்னாவது லெவல்ல எல்லாம் ஒன்னு ரெண்டு நம்பர் போடுங்க. அதாவது அது அதுல மிஸ் ஆகி மிஸ் ஆகி வரும், மிக்சிங்ல வரும். யார் யார் என்றாகிறாங்களோ, உங்க ஒன்னாவது லெவல்ல ஒரு நபர் இருக்கிறார், ரெண்டாவது லெவல்ல ரெண்டாவது இருக்கிறார், மூணாவது லெவல் அப்படி வராது. யார் எந்த லெவல்ல என்றானாலும் அது உங்களுக்கு வந்துவிடும், சரிங்களா? நீங்க என்ன செய்யணும், உங்க டைரியில ஒன்னாவது லெவல்ல இருக்கிறவங்களை எல்லாம் ஒன்னு ரெண்டு ஒன்னாவது லெவல் மட்டும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படி நீங்க போட்டுட்டே இருக்கணும். ரெண்டாவது லெவல் இதெல்லாம் நீங்க ஒரு டைம் தான் எழுதுவீங்க. சார் இதெல்லாம் செய்ய முடியுமா சார்? ஒரு டைம் செய்தீங்க, ஒரு டைம் தான் இந்த வேலையை பண்றோம், செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு டைம். அப்போ ஒன்னாவது லெவல், ரெண்டாவது லெவல், அஞ்சாவது லெவல் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறோம். நீங்க கடைசியில நம்பரை பார்க்கும் பொழுது அஞ்சாவது லெவல்ல இத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சாச்சு, சரிங்களா? ரைட். இப்போ டோட்டல்ல ஒரு இன்ஆக்டிவ் பார்த்தாச்சு. டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஐடியில தான் நிறைய இருக்கு, பல்லாயிரம் பேர் இருக்காங்க. அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல்ல இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சாச்சு, கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உங்க ஒன்னாவது லெவல பார்க்கணும். நீங்க நோட்ல எழுதி வச்சிருக்கிறீங்க, ஒன்னாவது லெவல்ல 20 நம்பர் போட்டிருக்கீங்க. உங்க ஐடியா ஓபன் பண்ணி பாக்குறீங்க, ஒன்னாவது லெவல்ல 20 வருகிறது. அப்ப அங்க மிஸ்ஸிங் இல்ல. அடுத்தது ரெண்டாவது லெவல், உங்க நோட்ல பாக்குறீங்க, ரெண்டாவது லெவல் எல்லாம் 2, 3, 4, 5 எழுதி வச்சிருக்கிறீங்க, 16 எழுதி வச்சிருக்கிறீங்க. நீங்க ரெண்டாவது லெவல ஓபன் பண்ணி பாக்குறீங்க, பார்க்கும் பொழுது இங்க 14 புத்தகத்தில் சொல்லுகிறது, அங்க 13 இருக்கு. அப்போ நம்ம ரெண்டாவது லெவல்ல தான் ஒரு நபர் மிஸ்ஸிங், ரெண்டாவது லெவல்ல தான் ஒரு நபர் இன்னக்கிவாக மாறியிருக்கிறார். ரெண்டாவது லெவல்ல எனக்கு வருமானம் தந்து கொண்டிருந்தவருடைய வருமானம் கட் ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ அந்த ஐடி நம்பரை எல்லாம் செக் பண்ண, அந்த லெவல் மட்டும்தானே, சோ லெவல்ல நீங்க ஐடி நம்பரை செக் பண்ணலாம். செக் பண்ணும் பொழுது இந்த புத்தகத்தில் இருக்கிறது அழியாது, ஆனா உங்க ஐடியில இன்னைக்கு உலாக மாறிவிட்டால் அழிந்துவிடும். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு வந்த வருமானம் நிறுவனத்துக்கு போகும். அவர் இன்னைக்குவாக மாறிவிட்டால் அவரிடம் இருந்து உங்களுக்கு வருமானம் வராது. அப்ப கண்டுபிடிச்சாச்சு, ரைட்டுங்க, இருக்கட்டும். அப்ப இத கண்டுபிடிக்கிற மெத்தட உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம், நீங்க கண்டுபிடிச்சாச்சு. தொடர்பு கொள்ளணும், அப்பதான் நீங்க நேற்றைக்கு உள்ள பார்ட் 1 வீடியோவை முழுமையாய் பாருங்கள். எழுதி வைக்கிறீங்கல்ல,
எழுதி வைக்கிறீங்கல்ல, எழுதி வைக்கிறவங்க நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்பர் போடுறீங்க, ஐடி நம்பர், எந்த லெவல் லெவல்ல என்ன நம்பர் அதை நீங்க போட்டாச்சு. இவ்வளவு தான் நம்ம பண்றோம். அவங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் கண்டுபிடித்து கண்டுபிடித்து இந்த புத்தகத்தில் எழுதுங்கள். உங்க டீம்ல ஒரு நபரை சந்திக்கிறீர்கள், அவருடைய பெயர் மொபைல் நம்பர் எழுதியாச்சு. அவருடைய ஃபர்ஸ்ட் லைன் எல்லாம் உங்களுக்கு செகண்ட் லைன். அவருடைய டீடைல்ஸ் வாங்கி எழுதி வையுங்கள். எழுதி வச்சீங்கன்னா அவருக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஒரு மெசேஜ் அவருக்கு நீங்கள் அனுப்பலாம். என்ன மெசேஜ்னா, அன்பு நண்பரே, நீங்கள் இப்பொழுது இன்ஆக்டிவாக இருக்கிறீர்கள். நான் அந்த மாடல் போடுறேன், குரூப்ல போடுறேன். இன்ஆக்டிவாக இருக்கிறீர்கள், இதனால் வருமானம் உங்களுக்கும் வராது எனக்கும் வராது. அதனால் நீங்கள் ஆக்டிவ் ஆகும்படி தாழ்மையுடன் வேண்டுகிறேன். எதுவும் உதவி வேண்டும் என்றால் என்னை நாடுங்கள் என்று சொல்லி நீங்க அவருக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்க. என்ன மெசேஜ், உங்களுக்கு வருமானம் வராது, அவருக்கு வருமானம் வராதுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவரு தான் இந்த பிசினஸ்லயே விட்டுட்டு வெளியில எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. ஐடியா ஓபன் பண்ணி பார்க்கிறது இல்லையே. இந்த பிசினஸை பல்ல எம்எல்எம் பிசினஸ் மாதிரி நினைத்து கொண்டு நான் ஐடி ஃபார்மிங் பண்ணிட்டேன், எனக்கு நீ ரெகுலராக வருமானம் வரும் என்கிற நம்பிக்கையில் அவர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வருமானம் நின்று போச்சு என்று நீங்கள் சொன்னால்தான் அவருக்கு தெரியும். அப்போ நீங்க இந்த புத்தகத்தில் அவருடைய ஐடி நம்பரை நோட் பண்ணி வச்சு அவருக்கு நீங்க தேங்க்ஸ் மெசேஜ் ஒவ்வொரு நாளும் அனுப்பிக்கொண்டிருந்தால் உங்கள் வார்த்தையை அவர் கவனிப்பார். நீங்க அனுப்புற மெசேஜ அவர் கேர் பண்ணுவார். அப்ப நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, உங்களுக்கு வருமானம் வராது என்று மெசேஜ் அனுப்புறீங்க. அதனால புரிந்து அறிந்து கொண்டு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு நபர் எனக்கு நைட்டு கால் பண்ணிருக்கிறாங்க, 11 கால், நான் அட்டன் பண்ணல. அப்போ இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல போய் பாக்குறேன், அப்பதான் எனக்கு தெரியுது நேற்றுக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன், உங்க வருமானம் நின்று விட்டது. அவர் இரவு பார்த்திருக்கிறார், இரவு பார்த்த உடனே டைம் கூட பார்க்காம எனக்கு கால் பண்ணிருக்கிறாரு. நான் தூங்கிட்டேன், 11 கால் மிஸ்டு கால் பண்ணாரா அல்ல கால் ஃபுல்லா ரிங் ஆச்சா தெரியாது. அப்ப அவருக்கு புரிஞ்சு இன்னைக்கு நான் அவருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவர் மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணுவதில்லை, அலைந்து திரு என்னுடைய 9வது லெவல். அவர் என் அன்பு நண்பர்களே, இந்த புத்தகத்தில் யாருடைய பெயர் மொபைல் நம்பர் நீங்கள் எழுதுகிறீர்களோ அவர்களை எல்லாம் உங்க செல்லுல பதித்து விடுங்கள். 8வது லெவல் ஐடி நம்பர் பெயர் பதித்து விடுங்கள். அப்போ இந்த புத்தகம் நீங்கள் மெயின்டைன் பண்ணினா எத்தனை பேருடைய மொபைல் நம்பர் எனக்கு இருக்கு, ஏன் ஐடியில என்னுடைய ஐடியில எனக்கு வருமானம் தருகிறவர்கள் எத்தனை பேருடைய மொபைல் நம்பர் எனக்கு வரல
அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆமென் என்று நண்பர்களே. இப்போ வருகிற 18ஆம் தேதி 28ஆம் தேதிக்குள் அந்த சீட் பண்டிங்ல 20 லெவல் இன்கம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பாக நீங்க இதை எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு அங்கு இந்த ஐடி நம்பர் நல்லா பயன்படும். ஏற்கனவே சீட் பண்டிங் பண்ணவர்களுக்கு வருமானம் எல்லோருக்கும் தராமல் புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து யார் யாரெல்லாம் சீட் பண்டிங்ல புதிதாக செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவரிடமிருந்து உங்களுக்கு வருமானம் வரும் என்ற நிலை இனி புதிதாக வந்தால் நீங்கள் உங்க வருமானத்தை அதிகப்படுத்தணுமா? இந்த ஐடி நம்பர் வேணும், நோட் பண்ணுங்க. நோட் த பாயிண்ட். என் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு பேசுகிற இந்த தகவல் பார்ட் 2 இன்னைக்கு யூடியூப்ல வரும். நான் ரொம்ப அவசரமா பேசியிருப்பேன், உங்களுக்கு புரிந்தும் புரியாமலும் இருக்கலாம். யூடியூப்ல திரும்ப போட்டு கேளுங்க. இன்னொரு நாள் நாளைக்கு நம்ம சாட்டர்டே செல்ஃபார்மிங் டே பற்றி நம்ம பேச போறோம். திங்கட்கிழமை வீக்லி சேலஞ்ச் பற்றி பேச போறோம். புதன் செவ்வாய் புதன் நாட்களில் நம்ம பார்ட் 3 பார்க்கலாம் என்கிற நம்பிக்கையோடு தற்சமயம் விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, ரமேஷ் ஐயா நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா, மிக சிறப்பு. இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ நமக்கு சிறப்பா இன்னைக்கு கொடுத்தீங்க. அதுல நமக்கு இந்த இன்ஆக்டிவ் யூசர் எப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க எப்படி ஆக்டிவ் பண்றது விஷயத்தை நீங்க அழகா கற்றுக் கொடுத்தீங்க. நான் நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது நான் பாத்துங்க, என்னோட இதுல பாக்கும்பொழுது அதுல நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலியமா நமக்கு இன்ஆக்டிவ் யூசர் நிறைய பேர் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு அல்லது லேப்டாப்பை வாங்கி வச்சு கூட நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது மிக சிறப்பா இருக்கும். நம்ம டெய்லி நம்ம இப்போ முறைப்படி இன்னைக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி அது மூலியமாக 1st லெவல், 2nd லெவல், 3rd லெவல் அந்த லெவல்ல நம்ம எழுதி வச்சு அவங்களை எந்த அளவுக்கு நம்ம இன்ஆக்டிவ் யூசர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முறைப்படுத்தி பார்க்கும் பொழுது அது சக்சஸ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு சிஸ்டம் கொடுக்குற அப்டேட் சீட் ஃபண்டிங்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. அது அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கய்யா. உங்களுக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிங்கய்யா. நன்றி.